ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அவரை பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். அவரை பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறுனா போதும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு அந்த பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொட்டிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். 1 கட்டி பூண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 6 சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது 20-30 மினிட்ஸில் இந்த பருப்பு நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸில் கடைஞ்சால் பருப்பு நல்லாவே கடைஞ்சிரும். கடைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்புக்கு நம்ம வெங்காயத்தை தட்டி ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டு அதை நல்லா பொரிச்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலா வாச போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை பரிமாறிக்கலாம். அவரை பருப்பு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.